வணக்கம். இன்றைக்கு பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது குளியல் பவுடர் அரைக்கிறது பார்க்க போகிறோம். குளியல் பவுடர் ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீடியோ நம்ம ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு செய்து கொடுத்துன்னு இருக்கிறேன். இப்போது ஒரு ரெண்டு பேர்கிட்ட குளியல் பவுடர் கேட்டிருக்கிறாங்க, அவங்களுக்காக குளியல் பவுடர் அரைக்கிறேன். அதோடைய வீடியோ தான் இது. இப்போது எந்தெந்த பொருள் எவ்வளோன்னு சொல்லிட்டு அளவுகள் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா வெட்டி வேறு ரொம்ப வந்து உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கும். நம்ம உடம்பு வந்து வேர்வை காலத்தில் வேர்வை ஸ்மெல் வரும், நிறைய வேர்வை ஸ்வெட்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி நறுமண வீசும், சில பேருக்கு நிறைய வேர்வை ஸ்மெல்லாம் வரும். அந்த மாதிரி எல்லாம் தவிர்க்கிறதுக்காக இந்த குளியல் பவுடர் கேட்டிருக்காங்க. இந்த குளியல் பவுடர் வந்து இப்போது இந்த வெட்டி வேர் வந்து நான் 100 கிராம் எடுத்துருக்கிறேன். 100 கிராம் வெட்டி வேர். இது வந்து மரிக்கொழுந்து, காஞ்ச மரிக்கொழுந்து எல்லாமே நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குது. நம்ம வாங்கி இப்போ காய வச்சுலாம் வைக்க வேண்டியதில்லை, நம்ம எல்லாமே வாங்கிக்கிட்டால் ஒரு நாள் காய வச்சுட்டு எடுத்துக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் மட்டும் எனக்கு பவுடராக தான் கிடச்சிருக்கு, அதனால் பவுடராக நான் இது வந்து 100 கிராம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் இந்த லெமன் தோல், ஆரஞ்சு பழத்தோல் இந்த மாதிரி தோல்லாம் வந்து நான் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பாசிப்பருப்பு, முழு பாசிப்பருப்பு தோலோடு கலந்து வெள்ளை தோல் இல்லாத பருப்பும் கலந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூலாங்கிழங்கு வசம்பு 2 துண்டு போட்டிருக்கேன். ஏன்னா குளியல் பவுடர் பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக, வண்டு வராமல் இருக்கிறதுக்கு வசம்பு வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. மேல் தோலில் இருக்கிற சொறி சிறங்கு பல்லாம் நீக்கிறது. இது வந்து பூலாங்கிழங்கு. பூலாங்கிழங்கு வந்து உடம்புக்கு பூசி குளிக்கும் போது உடம்பில் வேர்வை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். தேவையற்ற சருமம், முடி வளர்றது இதெல்லாம் நீக்கும் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு 1/2 கிலோ. கடலை மாவு வந்து ஃபேஸ் பேக்காக போடலாம் முகத்துக்கு. இப்போ இதுக்கு 1/2 கிலோ கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1-2 துண்டு விரலி மஞ்சள் எடுத்திருக்கேன். 50 கிராம் கிட்ட வெந்தயம் எடுத்திருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் 100 கிராம் இது வந்து கார்போக அரிசி. அப்புறம் பார்த்திங்கன்னா மகிழம்பூ. இது எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், வாசனை பொருள் தான், நல்ல வாசனையாக இருக்கும் குளியல் பவுட்ரு. இதுவும் 100 எடுத்திருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ மேனி மாரி, ஆவார மேனி அடின்னு வாங்க, அந்த மாதிரி இது உள்ளுக்கும் சாப்பிடலாம், மேலே பூசி குளிக்கலாம். அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது ஆவாரம்பூவில். தங்கம் மாதிரி உடம்பு ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, தேரையர் பாட்டில் எழுதியிருக்காரு சித்த மருத்துவத்தில். இப்போ இது வந்து ஆவாரம்பூ, இதுவும் 100 தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோரக்கிழங்கு. கோரக்கிழங்கு வந்து முகத்தில் உடம்பில் இருக்கிற தேவையற்ற சுருக்கத்தெல்லாம் நீக்கும். பெண்களுக்கு முகப்பொழிவை கொடுக்கறதே கோரக்கிழங்கு தான். வராகிக்கு உகந்த மூலிகை இது. கோரக்கிழங்கு நம்ம வீட்டில் வந்து பவுடர்லாம் பண்ண முடியாது, கோரக்கிழங்கு பவுடராக வாங்கி உள்ளுக்கும் சாப்பிடலாம். இது பெண்கள் வந்து பால் ஊற்றும் பெண்கள் வந்து இந்த பவுடரை வந்து பாலில் கலந்து சாப்பிடும்போது நல்ல பால் பெருகும். அதேமாதிரி முகத்தில் தடவும் போது முகத்தில் இருக்கிற சுருக்கங்கள்லாம் போயிடும், வனப்பு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் ரோஜாப்பூ, ரோஜா பன்னீர் ரோஸ் வந்து அதுவும் அங்கேயே வாங்கினது தான், நல்லா காய வச்சு உதிரியாக வந்திருக்கு நம்மளுக்கு. இவ்வளோ தான் நம்மளுக்கு பொருள் எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு வாட்டி நான் மெத்தையில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இதில் ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி சேர்க்க மறந்துட்டேன். நீங்கள் ஒரு கைப்பிடி பச்சரிசி சேர்த்துக்கோங்க, அது ரேஷன் அரிசியாக கூட இருக்கலாம். அரிசி மாவு கொஞ்சம் கலக்கும்போது கொஞ்சம் குறகுறப்பு நல்லா வரும். இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டு மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், நான் இந்த குளியல் பவுடரு நல்லா காய வெயிலில் நல்லா காய வச்சு 4 மணிக்கு மேலே போயிட்டு மிஷினில் அரைச்சின்னு வந்துட்டேன். தூள் வந்து நல்லா ஆறணும், கொஞ்சம் ஆற வச்சு இப்போ எடுத்து அவங்கவுங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ இந்த குளியல் பவுடர் ரெசிபி ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த வெயில் நேரத்துக்கு உடம்பில் நம்ம இதை போட்டு தேய்ச்சி குளிக்கும் போது வேர்வை ஸ்மெல் வராமல் இருக்கும். ரெண்டாவது நம்மளுடைய வேர்வை துவாரங்களில் இருக்க அடப்பு எல்லாமே நீக்கும். ஒரு தேங்காய் நார் பஞ்சோ இல்லை வெட்டிவேர் பஞ்சோ கொஞ்சம் கையில் எடுத்துக்கிட்டு இந்த பவுடரில் தொட்டு நம்ம உடம்பில் தேய்ச்சி குளிக்கலாம். ரெண்டாவது தயிரில் ஒரு பேக்காக கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா கலந்து முகத்தில் அப்ளை பண்ணி கழுத்து கை காலெலாம் பூசும்போது இந்த கருமைன்லாம் மாறிடும். இந்த குளியல் பவுடர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.